ஸ்ரீ வைஷ்ணவ திவ்வதேசங்கள் நூத்தி எட்டு ஆழ்வார்களுடைய ஈரச் சொற்களாலே செந்தமிழில் பாடல் பெற்றவை இந்த திருத்தலங்கள் அதில் தொண்டை திருத்தலங்கள் இருபத்தி ரெண்டு அதிலும் திருநின்றவூர் தனிச்சிறப்பு வாய்ந்தது திருமங்கையாழ்வாரால் திருக்கண்ணமங்கை பதிகத்திலும் திருக்கடன்மல்லை பதிகத்திலும் இந்த இரண்டு இடங்களும் திருநின்றவூர் பெருமாள் பாடப்பட்டிருக்கிறார் பக்தவத்சல பெருமான் என்னைப் பெற்ற தாயார் ஏரிகாத்த ராமர் ஆகிய மூவரும் எழுந்துருளியிருக்கும் திருத்தலம் குருமாமணி குன்றினை நின்ன ஊர் நின்ன நித்தில தொத்தினை காற்றினை புனலை சென்னு நாடி கண்ணமங்கையுள் கண்டுகொண்டேன் என்று திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார் இவனே குருமாமணி குன்று திருநின்றவூரிலே நின்ற நித்தில தொத்து பகவான் பக்தவ்சலன் பத்தராவி இதேபோல திருக்கண்ணமங்கை எம்பெருமானும் பத்தராவி பெருமான் திண்ணனூர் பெருமானும் பக்தவச்சலன் திருக்கண்ணமங்கை எம்பெருமானும் பக்தவச்சலன் இவ்விருவரையும் சேர்த்தே திருமங்கையாழ்வார் அனுபவிக்கிறார் ஆழ்வார்களிலே கடைசியாக அவதரித்த திருமங்கை ஆழ்வாரால் இரண்டு பாடல்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட ஊர் இந்த திவ்யக்ஷேத்திரம் இங்கே பெருமான் பக்தவத்சலன் இவ்வெம்பெருமானுக்கும் ராமனுக்கும் என்ன தொடர்பு சீதை ராவணனுக்கு உபதேசிக்கிறாள் விதித சகி தர்மஜா ஷரணாகத வத்சலகா சேன மைத்ரி பவதுதே ராவணா ராமனுடைய திருவடியில் விழுந்து மன்றாடுவதற்கு கூட உனக்கு தகுதி கிடையாது போனால் போகிறது அவன் திருவடியில் விழ வேண்டாம் அவனை கைப்பிடித்து நண்பனென்றாவது சொல்லிக்கொள் உன் குடும்பத்தோடும் உன் நாட்டோடும் க்ஷேமமாக இருக்க விருப்பமானால் இப்போதே ராமனிடத்தில் போ பிரார்த்திப்பாய் ஆனால் ராவணனுக்கு ஒரு சந்தேகம் இவ்வளவு காலம் குற்றங்களை இழத்துவிட்டு ஷடக்கென ராமனிடத்தில் போனால் அவன் மன்னிப்பானா ஏற்றுக்கொள்ளுவானா அல்லது தண்டிப்பானா சீதை பதில் கூறுகிறாள் என் ராமன் சரணாகத வ்சலன் ஆகையால் ஒரு நாளும் சரணாகதி பண்ணியவர்களை தண்டிக்க மாட்டான் அவர்களுடைய குற்றங்களைக் கூட நல்லதாக ஏற்றுக்கொள்வான் ஆக இப்போது தொடர்பு புரிந்திருக்குமே திருநின்னவூர் பெருமான் பக்தர்களிடத்தில் வாயமுடையவன் ராமன் ஷரணாகதர்களிடத்தில் வாத்சல்யமுடையவன் பக்தவத்சலனும் சரணாகதவத்சலனும் இவ்விருவிறுமாக சேர்ந்தே இத்திருத்தலத்தில் எழுந்துருளி இருக்கிறார்கள் இதோ இன்று நான் ராமனை சேவித்துக் கொள்வோம் மூலமூர்த்தி ராமன் எத்தனை உயரம் என்று வால்மீகி ராமாயணத்தில் கூறப்பட்டிருக்கிறாரோ அதக்காட்டிலும் உயரமாக இருக்கிறார் ராமன் வாழ்ந்திருந்த போதே எட்டடி உயரமாம் அதைவிட உயரமாக இங்க பெருமான் சாதிக்கிறார் இதோ சித்திர ரூபத்தில் மூலவரை சேவித்துக் கொள்ளுகிறோம் நீண்ட திருமேனி ஆஜானுபாகும் அரவிந்த தலாயதாட்சம் ராமம் நிசாச்சர விநாசகரம் நமாமி என்கிற பெருமானுடைய திருமேனி தன் முழந்தாளளவு நீண்டிருக்கும் திருக்கைகள் ஆயதாஷ்ட சுகிருத்தாஷ்ச பாகவப் பரிகோபமாக சர்வபூஷண பூஷாருகாக கிமர்த்தம் நபிபூஷித்தாக உயர்ந்த கோதண்டத்தை பற்றி இருக்கிறார் கோதண்டராமர் ஓர் புறத்தில் லக்ஷ்மணன் இங்கே லக்ஷ்மணனுடைய திருக்கைகளை சேவித்தால் தனிச்சிறப்பு சாதாரணமாக ஓர் கையில் அம்பையும் மற்றொரு கையில் வில்லையும் பிடித்து தானே இலக்குவன் இருப்பார் ஆனா இங்கேயோ வில்லையும் அம்பையும் எடுத்து ராமனிடத்தில் கொடுக்கும் உதவுகிற கைகளோடு எழுந்துருளியிருக்கிறார் லக்ஷ்மணனுடைய திருக்கைகளை சேவித்தால் வில்லையும் அம்பையும் எடுக்கு கொடுக்கும் தோரணையில் இருக்கிறதே தவிர பற்றியிருக்கும் பாங்கில் இல்லை ஆக லக்ஷ்மணன் ராம கைங்கத்திலேயே ஈடுபட்ட திருக்கோலம் மற்றொரு புறத்தில் சீதாதேவி இந்த மூலமூர்த்திகளை நாம் கண்ணாடி சேவையாக சேவித்துக் கொள்ளலாம் சித்திர ரூபத்தில் சேவித்துக் கொண்டோம் இதோ கண்ணாடி சேவை ஆனால் இருபுறமும் கண்ணாடிகள் வைக்கப்பட்டுள்ளன ஓர் கண்ணாடியில் லக்ஷ்மணனையும் ராமனையும் சேர்த்து தரிசிக்கலாம் மற்றொரு கண்ணாடியில் சீத்தையையும் ராமனையும் சேர்த்து தரிசிக்கலாம் ஆனால் மூவரையும் சேர்த்து மனக்கண்ணால் தான் தரிசித்துக் கொள்ள வேண்டும் நெடுகுயர்ந்த மூலவரை சேவித்து விட்டு தற்போது உற்சவமூர்த்தியை சேவிக்கிறோம் ராமன் கோதண்டராமன் ஏரிகாத்த ராமன் அருகிலே லக்ஷ்மணன் சீதை வினய ஆஞ்சநேயர் என்ன கைங்கென்றத்த ராமன் நமக்கு கொடுப்பான் என்று எதிர்பார்த்திருக்கிறார் ராமனுக்கு தொண்டு புரிந்து புரிந்து வால் நீண்டு விட்டது போலிருக்கிறது ஆகையால் வாளை சுழற்றி தன் தலைக்கே அணியாக வைத்துக் கொண்டிருக்கிறார் ஆஞ்சநேய சுவாமி கோதண்ட ராமனையும் உற்சவமூர்த்திகளாக இருக்கும் அனைவரையும் சேவித்துக் கொண்டோம் மற்றொரு செய்தி திருநின்றவூர் பக்தவத்சல பெருமானை எப்போதும் சேவிக்க வருகிறோம் என்னை பெற்ற தாயை சேவித்துக் கொள்ளுகிறோம் தாயாகவும் தந்தையாகவும் பெருமான் இருக்கிறார்கள் இவ்வெம்பெருமானை சேவிக்கும் போது அவசியம் அருகிலேயே எழுந்துருள் இருக்கும் ஏரிகாத்த ராமன் கோதண்டராமனையும் சேவிக்க வேணும் வியப்பு காத்திருக்கிறது அங்கிருக்கும் ஆஞ்சநேயரோ மூலவரோ உற்சவரோ அத்தம் பாதுகாப்பு கருதி உற்சவமூர்த்திகள் அனைவரும் திண்ணனூர் பக்தவ்சல பெருமாள் சன்னிதானத்துக்குள்ளேயே எழுந்துருள் இருக்கிறார்கள் அதனால் அவசியம் எல்லாரும் சேவிச்சிட்டு போகணும்னு பிரார்த்திச்சுக்கிறேன் இன்னைக்கு நமக்கு புஷ்கரளியிலிருந்து பெருமான் வரை அனைத்துமே ஒரு தனி அனுபவம் கிட்டிற்று இவ்வனுபவத்தோட அமுதமயமான ராமனை சேவித்து கொண்டோ இனிமே விஸ்வாமித்திரர் ராமனுக்கு அமுதம் பிறந்த கதையை கூறப்போகிறார் பார்க்கடலை பெருமான் கடைந்தான் தேவர்களுக்காக அசுரர்களுக்காக அமுதத்தை எடுத்தான் மோகினி திருக்கோலம் எடுத்து கொண்டு தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்தான் அவனே கூர்மமூர்த்தியாய் பெரிய ஆமையாக அவதரித்து மந்தரமலை கடலுக்குள் அமிழ்ந்து விடாமல் பாதுகாத்தான் இந்த சரித்திரமெல்லாம் மேலே சொல்ல போறார் நமக்கு தோணும் அமுதக்கடலை கடலை கடைந்தது இப்ப எதுக்கு ராமாயணத்தில் அது எதுக்கு இப்ப ராமனுக்கு சொல்ல வேண்டும் கங்கையை சொன்னது வாஸ்தவம் ஏன்னா இப்ப கங்கையை தாண்டித்தான் வந்தார்கள் எப்ப கங்கையோ அப்ப தங்கை உமாவை பத்தி சொன்னதும் சரி தன்னை பத்தி சொல்லுன்றதும் சரி ஏன்னா விஸ்வாமித்தரை தான் இருக்கார் இப்ப எதற்காக அமிர்தோற்பத்தி அமுதத்தை கடைந்து கொடுத்தான்ற சரித்திரம் வேணுமா வேணுமே ராமனும் லக்ஷ்மணனும் விடிவோரையில் எழுந்திருந்தார்கள் மறுநாள் நடக்க தொடங்கினார்கள் விசாலா என்னும் பெரும் நகரத்தை அடைந்தார்கள் விஷாலா நகரத்தினுடைய கதை கதையே விஸ்வாமித்திரர் சொல்லுகிறார் இன்னைக்கு பீகாரில் இருக்கும் ஹாஜிபூர் அதுதான் விஷாலா நகரம் நீங்கள் ஆச்சரியமா இன்னைக்கும் போகலாம் ரொம்ப உயர்ந்த ஒரு குன்றில் ராமருடைய ரெண்டு திருவடிகள் பாதுகைகளை என்னைக்கும் சேவித்துக் கொள்ளலாம் ஹாஜிபூர் தான் விஷாலா நகரம் அந்த நகர சரித்திரம் நாப்பத்தி அஞ்சாவது சர்க்கம் விஸ்வாமித்ர வச்சஸ்ருத்வா ராகவ சகலக்மணா விஸ்மயம் பரமம் கத்வா விஸ்வாமித்ர மதாப்ரவீத் ராத்திரி ரொம்ப நேரத்துக்கு கதை ஓடிடுத்து கங்கையின் மகாத்மம் பகீரதன் பண்ணின முயற்சி விடிய 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 கதை சொல்லியிருக்கார் கேட்ட ராமனுக்கு பகு ஆனந்தம் இன்றிரவு நல்ல பொழுதாக கழிந்தது ஆச்சாரியரே அத்தியுதம் இது பிரம்மன்னு கதிதம் பரமம் கங்காவதம் புண்ணியம் பூரணம் கங்கை கிளை அறங்கி வந்ததையும் சொன்னீர் சகரமன்னவனுடைய பிள்ளகளுக்கு விமோச்சனம் ஏற்பட்டதையும் சொன்னீர் தன்ய நானேன் தசசா சர்வரீ சர்வா மம சௌமித்ரினா சக ஜகாம சிந்தையானஸ்ய விஸ்வாமித்ர கதாம் சுபாம் இரவு சற்றே தூங்கினார்கள் விடியல் அனைத்து ரிஷிகளும் சேர்ந்து கங்கையை கடந்து செல்வதற்காக சிறு ஓடத்தை கட்டி கொண்டு வைத்தார்கள் நௌரிஷாகி சுகாஸ்தீர்மன பகவந்த மிக பிராப்தம் ஆகதா உத்தரந்தீரம் ஆசாத்திய சம்பூஜ்ய ரிஷிகணம் ததக அனைவரும் ஏறி அமர்ந்தார்கள் இக்கரையிலிருந்து கங்கையை தாண்டி அக்கரைக்கு போனார்கள் தெற்கு கரையிலிருந்து வடக்கு கரையை அடைந்தார்கள் இப்படி ஞாபகம் தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி ராமலட்சுமணர்களை கூட்டிண்டு விஸ்வாமித்திரர் போயிட்டு இருக்கார் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி கங்கை ஓடுகிறாள் அப்பை வா தாண்டிருக்கார்கள் சொன்னால் தெற்கிலிருந்து வடகரைக்குத்தானே தாண்டி ஆக வேண்டும் இங்கிருந்து அங்கு தாண்டினார்கள் அப்பதான் பார்த்தார்கள் கங்கா கூலே நிவிஷ்டாஸ்தே விஷாலாம் ததுர்சு புரியும் விஷால நகரத்தை கண்டார்கள் பேருக்கேத்தார் போலே மிக பெரிய நகரம் விஷாலாம் நகரீம் ரம்யாம் திவ்யாம் ஸ்வர்கோபமாம் ததா

தெற்கு சமுத்திரக்கரை வரைக்கும் எத்தன புண்ணியமான கதைகள் நம்ம பாபங்களை தொலைக்க வல்ல கதைகள் புண்ணிய தீர்த்தங்கள் புண்ணிய க்ஷேத்திரங்கள் அடியடியாக எந்த நாட்டுக்கு இந்த பெருமை உண்டு நம் பாரத தேசமோ பழம்பெரும் நாடு ஒன்னொன்னும் சனாதன தர்மத்தோடே இயைந்து பின்னி பிணைந்து கிடக்கிற நாடு விஷாலா நகரம் ஏதுன்னு ராமன் கேட்கிறார் விஸ்வாமித்திரர் கதை கூறத் தொடங்கினார் இந்த நேகரம் வேறொன்றும் இல்லை ராமா கஷ்யபர் அவருடைய மனைவி அதிதியும் திதியும் அதில் திதி வெகு நாட்களுக்கு இந்த ஊரில் தான் தவம் புரிந்தாள் திதிக்கு அதிதியினுடைய மகனாக இந்திரன் பணிவிடை புரிந்தான் இறுதியாய் அந்த திதியினுடைய கர்ப்பத்தை ஏழாக துண்டாக்கினான் அவர்கள்தான் மருத்துக்கள் அவர்களை மறுபடியும் ஏழாக துண்டாக்கினான் மொத்தம் நாற்பத்தொன்பது மருத்துக்கள் இந்த இடம் எது தெரியுமா திதி தேவி கடுந்தவம் புரிந்த இடம் ஆயிரம் ஆண்டுகள் கர்ப்பம் நன்கு பிரசவிக்கணுங்கிறதுக்காக முயற்சி எடுத்த இடம் இந்திரன் திதி தேவிக்கு அனைத்து பணிபடைகளையும் செய்த இடம் அதுதான் இவ்விடம் என்று சொன்னார் ஆனால் திதி தேவி எதற்காக கடுமையான தவத்தை மேற்கொண்டாள் எதற்கு பிள்ளை பெற வேணும் என்று ஆசை கொண்டாள் அந்த பிள்ளை இருக்கணும் இந்திரனை அழிக்கும் பிள்ளை எனக்கு வேண்டும் என்று திதி காசை கஷ்யப பிரஜாபதிக்கு அதிதி ஒரு மனைவி திதி மற்றொரு மனைவி அதிதியினுடைய பிள்ளைகளெல்லாம் இந்திரன் முதலான தேவர்கள் திதியினுடைய பிள்ளைகளெல்லாம் அசுரர்கள் இந்திரன் வென்றான் அமுதம் கிடைத்தபடியால் இந்திரனை யாராலும் ஜெயிக்க முடியவில்லை அசுரர்களை ஜெயித்து ஓட ஓட விரட்டினான் இது கண்டு அசுரர்களுக்கு தாயான திதிக்கு பெரும் மன வருத்தம் கஷ்யபரிடத்தில் தன் கணவனிடத்தில் வேண்டினாள் அதோ இந்திரன் என் பிள்ளைகளை விரட்டி அடித்தான் அவனை ஜெயிப்பதற்குண்டான உயர்ந்த ஓர் பிள்ளையை நான் பெற வேண்டும் வழியாதுன்னு கேட்டாள் அதற்குத்தான் கஷ்யபர் அழினாள் ஆயிரம் ஆண்டுகள் நீ நிஷ்டை மாறாமல் இருப்பாயானால் உனக்கொரு பிள்ளை பிறப்பான் அந்த பிள்ளை இந்திரனை ஜெயிக்கும் வல்லமை பெற்றவனாக இருப்பான் என்று கூறினார் ஆயிரம் ஆண்டுகள் முடியும் தருவாய் இன்னும் பத்தாண்டுகளே உள்ளன ஆனால் அவள் தவத்தில் நிஷ்டையில் குறை ஏற்பட்டது ஆகவே இந்திரன் அவள் உடலுக்குள் புகுந்து அவள் கர்ப்பத்தை ஏழாக துண்டாக்கினான் கடைசியாக அந்த ஏழு பேரும் காற்று வாயு மருத்துக்களாக ஆனார்கள்னு சரித்திரம் இப்ப அதிலிருந்து நம்ம எதுக்காக அமிர்தோற்பத்திக்கு வந்தோம் கடலை கடைந்து அமுதத்தை எடுத்தது எதற்காக பெருமான் அமுதத்தை எடுத்து தேவர்களுக்கு மட்டும் பிரித்து கொடுக்கவே தேவர்கள் ஜெயித்தார்கள் இந்திரனுக்கு வெற்றி இந்திரனே வெற்றி பெற்றபடியால் மாற்றுத்தாயான திதி தேவிக்கு வருத்தம் இந்திரனை அழிப்பதற்கு பிள்ளை வேணும் என்று வேண்டினாள் அந்த பிள்ளையை பெற்றாள் ஆனா பெற்றால் கடைசியில ஏழாக துண்டாகி போயிட்டு இது இத்தனையும் நடந்ததெங்கே அவ ஆயிரம் ஆண்டுகள் கர்ப்பந்தரித்து காத்திருந்தாளே அது விஷாலா நகரத்தில் தான் இந்திரன் அவனுக்கு போய் பணிபிட குறைந்தானே இதே விசாலா நகரத்தில் தான் கதை அப்ப கதைக்குள்ள கதை அதோட கதை அதோட கதை எவ்வளவு தொடர்புள்ள இன்டரஸ்டிங் ஸ்டோரிங்கிற மூலியோ அதை போல நிஜமாக நகழ்ந்தது அதை விஸ்வாமித்தர் சொல்ல முற்படுகிறார் பூர்வம் கிருதயுகே ராம திதேகே புத்திரா மகாபலாக அதிதேஷ மகாபாக வீரியவந்தாக சுதார்மிகாக கிருதயுகத்தில் திதி அதிதி ஆகிய இருவருக்கும் பிள்ளைகள் பிறந்தார்கள் திதியினுடைய பிள்ளைகள் அசுரர்கள் அதிதியின் பிள்ளைகள் தேவர்கள் இந்திரன் சந்திரன் வருணன் குபேரன் முதலான எல்லாரும் மகாபலி விரோச்சனன் முதனால் என்னால திதிக்கு பிள்ளைகள் அப்பப்ப சண்டை நடக்கும் ஓர் சமயம் ஒருத்தர் கை வலுக்கும் தற்போது யார் கை வலுக்கிறது என்று பார்ப்போம் கதை தொடருகிறது தற்போது நாம் திருநின்றவூர் ஏரிகாத்தராமன் கோதண்டராமனிடத்தில் இருந்து விடைபெற்றுக் கொண்டு அறுத்த கஷேத்திரத்தை அடைவோம் ஓர் அறிவிப்பு ஜூலை மாசம் பதினேழாம் தேதி ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் உற்சவ